உன்னை கட்டிக்கு போறேன் எப்ப சொல்லிருக்கேன்? நெசமாட்டா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எப்ப சொன்னேன்? அஸ்கு புஸ்கு, பிறந்து தொட்டில படுப்போம்னு எனக்கு நீ உனக்கு நானே பெரியவங்க பேசிட்டாங்கல்ல. தொட்டில போடும்போது பேசுறது முக்கியம் இல்ல, கட்டில யாரு கூட உட்கார்ந்து பேச போறோம் அதான் கல்யாணத்துல ரொம்ப முக்கியம். அப்படின்னா? அப்படின்னா உனக்கு தான் எல்லா மேட்டரும் தெரியுமில்ல. ஏயா அந்த பொண்ணு கிட்ட சொல்லு. நான் வந்து போலீஸ் ட்ரைனிங் போயிருந்தப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணேன், அதுவும் கூட பிஏ ஃபைனல் இயர் படிச்சிருந்தது, படிச்சு முடிச்சோட கல்யாணம்னு நான் கூட சொல்லிருக்கேன்ல. ஏயா சொல்லு இவ்வளவு நாளா? பிடிவாதமா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? கலிவரம் தான் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஒரு ஆம்பளே அப்படி சொன்ன பிறகு உன்னால என்ன செய்ய முடியும்? பொம்பளை கையில என்னமா இருக்கு பாருமா. ஒரு வயசு பொண்ண வீட்டுல வச்சிருக்கிறதும் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிறது ஒண்ணுதான். நான் சாகிறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கும் பேரம்பேத்திய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? மாப்பிள்ள வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க. மச்சான் வாயில்லாத பூச்சிங்க, அதனால இதையெல்லாம் நான் தான் பேசி ஆகணும். நான் தாய் மாமங்க, என் தங்கச்சி பொண்ணு, நியாயமா அது என் வீட்டுக்கு தான் மருமகளா வந்திருக்கணும். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆமா, உங்களுக்கு ஆம்பளை வரிசை இல்லீங்களா? இருக்கிறாங்க. அவனுக்கு இப்ப கல்யாணத்துல நாட்டம் இல்லைங்க, அதை விடுங்க. பொண்ணுக்கு நாங்க சீர் சின்னத்துன்னு என்ன செய்யணும் முடிவா சொல்லிடுங்க. உங்க பொண்ண கட்டின சேலையோடு அனுப்பி வைங்க, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்க வேணாங்களா? மாப்பிள்ள வந்திருக்கிறாருங்களா? இல்லைங்க, அவர் வந்துங்க. ஏன் சொல்லுங்க? அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருங்க. ஜெயிலுக்கா? ஆமாங்க, ஜெயிலுக்கு போயிட்டாருங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் ரிலீஸ் ஆகி வந்துருவாருங்க, கவலையப்படாதீங்க. தப்புத்தாண்டா பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிலுங்க. என் மகன் தொழிற்சங்கத்துல இருக்கான், கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி மறியல் பண்ணா, அதனாலதான் புடிச்சு போயிட்டாங்க. இந்த ஆள் எதையும் ஒழுங்கா சொல்ல மாட்டேன், சும்மா இறைய வாய் முடிட்டு நல்லா கறிக்கு உன்ன கூட்டிட்டே போக கூடாது. ஆமா, நீயும் தொழிற்சங்கத்துல தானே இருக்கிற, என்ன முக்கியமான பொறுப்பு இருக்குல்ல, ஏன் ஜெயிலுக்கு போல? அது அன்னைக்கு உடம்பு வயிறு கொஞ்சம் சரியில்லைங்க, மந்தமா இருந்தது, அத ஸ்ட்ரைக் போலிங். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சட்டம் மாத்திக்கலாங்க. மன்ற உறுப்பினர் விசாராட்சி அவர்களும் மாவட்ட செயலாளர் மாவீரன் வடிவேல் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ வந்து விட்டார்கள். எம்எல்ஏ விசாராட்சி, எம்எல்ஏ விசாராட்சி, எம்எல்ஏ விசாராட்சி, எம்எல்ஏ விசாராட்சி, எம்எல்ஏ விசாராட்சி. மாவட்ட செயலாளர் மாவீரன் வடிவேலே, திருமணத்திற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அறிவில் சிறந்த சான்றுகளை உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமணத்தை தலைமையாக நடத்துவதில் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திருமணம் என்றாலே எனக்கு தந்தை பெரியார் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஜாதகம், சாஸ்திரம், சம்பிரதாயத்தை எல்லாம் ஏன் பாக்குறீங்க? கட்டிக்க போற பொண்ணு மாப்பிள்ளையோட என்ன வழிவேல் சார், தலைக்கு தையடிக்காம வந்துட்டீங்க. இந்த பதவி பொசிஷன் பாலிடிக்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய இருந்தாதான் நம்புறாங்க, இல்லன்னா வல்கனைசிங் நினைப்பிலேயே இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, ஏதோ சினிமா படம் எடுக்கிறீங்க கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு படமா? மூணு படம். இது ரோட்ல பிச்சு எடுத்துட்டு இருந்தது இருளாயின்னு, அதானே பேரு இன்பஸ்ரீ.
இம்பசரியா ஐயோ அவள பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போய் கருப்பா இருந்ததெல்லாம் பிரவுன் அடிச்சு ப்ளீச் பண்ணிட்டோம் வல்கனைசிங் மாதிரி வெச்சுக்கியே அடிச்சு படக்குல இருந்து புடிச்சிட்டு வந்தோம்னு ஒரு கதைய விட்டோம் கரெக்ட் கரெக்ட் ஏனா வடநாட்டை நோக்கி கைய நீட்டோம்னா நம்மால வாய் பொத்திக்கோங்க சொல்லு பெரிய வீரனுகள்ல ஆமா கலிவரன் பொண்ணு உங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தமோ பத்திரிகையில வந்து என் தங்கச்சி ரொம்ப தூரம் சொந்தங்க அது இன்ஸ்பெக்டர் அப்படி இப்படி டெவலப் ஆயிட்டுமில்ல அதனால போட்டுறாங்க உங்களுக்கு உபதேசம் செய்ய எனக்கு வயதும் அனுபவமும் போதாது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் இவ்விடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மைதான் தாம்பத்திய ஒற்றுமையும் தத்துவ ரகசியம் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதன் மூலம்தான் குடும்பத்தில் சந்தோஷம் பரிமளிக்கிறது என்பது முற்றிலும் உண்மை மணமக்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தயவு செய்து சந்தேகத்தை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் சந்தேகம் ஒரு வீட்டுக்குள் முன் வாசலில் அடியெடுத்து வைத்தால் சந்தோஷம் சொல்லிக் கொள்ளாமலே பின்வாசல் வழியாக வெளியேறிவிடும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் எல்லோருக்கும் என் பணிவார்ந்த நன்றி வணக்கம் என்னடா விசாலாச்சும்
நான் தான் கலைச்சிட்டேன்ல. நில்லு விசாலாட்சி, சீரியஸ் சத்த சொல்றியா? ஆமாங்க, இவ்வளவு நாளும் ஒரு அதிகார வெறி என் நெஞ்சில சுமந்தது போருங்க. இனிமே ஒரு பதவி வெறியன உங்க வாரிசா என் வயத்துல சுமக்க நான் விரும்பல. ஒரு பொண்டாட்டியா நான் சுமந்த என் புருஷனே ரத்த வரியனா இருக்கும்போது ஒரு தாயா நான் சுமக்கிற உங்க புள்ள மட்டும் என்ன அகிம்ச மூர்த்தியாவா இருக்கும்? இந்த சமுதாயத்துக்கு ஒரு கலிவரதம் போதும் தாங்க நான் கருக்கல பேசிஞ்சேன். ஒரு பொண்ணு ஒருத்தன் காதலிக்கிறான்னா பொண்ணு அவ அழகு பிடிச்சிருக்கும், இல்ல அறிவு பிடிச்சிருக்கும், படிச்ச படிப்பு பிடிச்சிருக்கும், பழக்க வழக்கம் பிடிச்சிருக்கும். ஆனா உங்களுக்கு நான் அப்பப்பா உட்கார்ந்த நாக்காளி தானே பிடிச்சிருந்தது. சத்தியமா நான் உங்களை அப்படி நினைக்கலையே, உங்க அந்தஸ்தை நான் பார்க்கலையே. ஒரு சாதாரண கான்ஸ்டபிளா பந்தோபஸ்துக்கு நின்னீங்களே, அப்பவே மனப்பூர்வமா நான் உங்களை விரும்பினேன். ஆனா நீங்க யாருன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. உங்க சுயரூபம் தெரிஞ்சதுமே வாழ்ந்தது போறோம்னு வக்கீல் ஓட்டி சமைச்சிருப்பேன். ஆனா 24 மணி நேரமும் பதவி உயர்வு அந்தஸ்து பேய அலறீங்களே, இதனால உங்க ப்ரமோஷன் பாதிச்சிருச்சுன்னா அதை உங்களால தாங்கிக்க முடியாது, தற்கொலை பண்ணிக்குவீங்களே. அதனால்தான் வர இருந்த சொந்தத்தை வயிற்றுக்குள்ளே கலைச்சிட்டு. ஒரு சராசரி மனுஷன் எப்படி பாருங்க, எத்தனை பதவி வேணாலும் உங்களுக்கு கிடைக்குங்க, எவ்வளவு பெரிய நாக்காளியில கூட நீங்க உட்காரலாம். ஆனா இவ்வளவு பெரிய பதவியில இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு ஆத்மார்த்தம் அதோட சொந்தம் உங்களுக்கு இருக்காது. இதான் நான் உங்களுக்கு கொடுக்கற தண்டனை. எல்லாரும் பாக்குறாங்க, பாக்கட்டுமே. இத பாருங்க, இனிமே அன்புள்ள புருஷன் மட்டும் நம்மளால இருக்க முடியாது. வேணும்னா ஊருக்காக அந்த சில புருஷன் மட்டும் இருந்துக்கும். என்னமா இப்படி பண்ணிட்டேன், என்னமா பண்றது? அபுருஷம் பண்ணையில வலி தாங்க முடியல, உயிர் போய் வந்தது. ஆனா அந்த வலி ஒரு நாளைக்கு தானே, மன வலியோட சாகர வரைக்கும் எப்படிமா இருக்க முடியும்? அதான் துணிஞ்சு இப்படி செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க. கல்யாணம் பண்ணுனா ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்குமேங்கிறதுக்காக அன்னைக்கு ஒரு சொந்தத்தை விட்டோம், தங்கம்மா போயிட்டா, இன்னைக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்காக ஒரு சொந்தம் போயிருச்சு, விசாலாச்சி அவுட்டு. என்னது வாழ்க்கை ஒரு டைப்பா போயிட்டு இருக்குதே. சரி, வந்தது வரட்டும் போனது போகட்டும். டே கலிவரதா, நீ உன் ரூட்ல போயிட்டே இருடா. ஏண்டா பொள்ளாச்சி பக்கிரிசாமி, பொறுக்கும் போது சவுத் இந்தியன், பொசிஷன் வந்துட்டா நார்த் இந்தியனா? விசாலாச்சி, உன் புருஷன் இப்ப டிஜிபி கலிவரதன், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அப்படியா, தெரியலையே. பிசி, உங்க டிபார்ட்மெண்ட் தவிர மற்ற டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் என்ன நடக்குதுன்னு கண்டுக்கிறதுல போல இருக்க. ஆனா நான் டிஜிபி ஆன விஷயம் தமிழ்நாடு பூரா தெரியும், முதல் பக்கத்துல 8 காலத்துல போட்டிருந்தானே. விசாலாச்சி, போலீஸ் ட்ரைனிங் எடுக்கிறப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பெண்ட் எடுப்பாங்க, ஆனா அப்பெல்லாம் கூட உடம்பெல்லாம் வலிக்கல. இன்னைக்கு கழுத்துல போட்ட மாலையை கழட்டி கழட்டி முட்டி கிட்டியில செம வலி தெரியுமா? என்னது மூஞ்சி உருன்னு வச்சிட்டாலும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குமில்ல, புருஷன் டிஜிபி ஆயிட்டாருன்னு. நீங்க புருஷனானதுல எனக்கு சந்தோஷம் இல்ல, இதுல எல்லாம் என்னங்க எனக்கு பெருசா சந்தோஷம் இருக்க போகுது? உங்க நெஞ்சு மேல இன்னும் எவ்வளவோ பதக்கங்கள் ஏறலாங்க, இடமே இல்லாத அளவுக்கு குத்திக்கலாம். ஆனா உங்க நெஞ்சுக்குள்ள மனுஷத்தன்மைங்கிற ஈரம் கசியற வரைக்கும் நான் சந்தோஷப்படவே மாட்டேன். போட்டுக்கிட்டு என் மனசுக்குள்ள இருக்கிற காயத்தை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சொல்றேன் கேளுங்க. எங்க அப்ப என் கண்ணு முன்னாடி அடிச்சு நொறுக்கிறாங்க, பாத்திருக்க. உங்க அம்மா மான பக்கப்படுத்தி நீ பாத்திருக்கியா? நான் பாத்திருக்கேன், அந்த ஆனா இன்னும் நெஞ்சில் இருக்குது.
அந்த வலியோட வாழ்ந்துட்டு இருக்கானே அவன் தான் கழிவாதன். இத பாரு, வாழ்க்கையில அடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் தர்மடின்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஊர்ல இருக்கிறவன எல்லாம் தர்மடி அடிச்சுதான் நான் வாழ்க்கையில இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. என்னடா அது ஊரைய கலக்கிற கழிவரத கண்கலங்கி நிக்கிறானேன்னு பாக்குறியா? என்ன பண்றது, ஊருக்கே ராசாவா இருந்தாலும் எங்க அப்பா சுப்பிரமணியனுக்கு நான் புள்ளதானா? தமிழ்நாடைய முன்னாடி கையை கட்டி நிக்குது. அதை கைதட்டி ரசிக்கிறதுக்கு எங்க அப்பா நாத்த உசுரோட இல்லையன்னு நினைச்சேன். அதுல விடுற கண்ணீர் தான். சரி, நம்ம ஸ்டீல உங்களுக்கு இருக்கு. அம்மையார் பெரிய பிஸ்தா அமைச்சரு, பயல் கீழ இருக்கு, பயில பாக்குற மாதிரி நடிச்சுட்டு போய் தூங்க.